2022 முழு வீடியோவை பார்க்க உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் அன்புறவுகளே. நேரம் காலை 7:15. மட்டக்களப்பு புனிதமிக்கேட் கல்லூரி தேசிய பாடசாலையின் மற்றொரு சிறப்பான நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக நான் இப்பொழுது மட்டக்களப்பு புனிதமிக்கேட் கல்லூரி பாடசாலை நுழைவாயினூடாக அதன் முன்றலை அடைந்திருக்கின்றேன். 2022 ஆண்டிற்கான மைக் வாக், அதாவது நடைபவனி, இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதற்கான ஆயத்தங்கள், முன் ஆயத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஷான் அவர்கள், ஹாய் ஷான். அதே போல புனிதமிக்கேட் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் ஜேசு சபை துறவி அருட்தந்தை சகாயநாதன் அடிகளார் அவர்கள் இங்கே வீட்டிருக்கின்றார். அதே போல பழைய மாணவர் சங்க நிர்வாக உறுப்பினர்கள் ராஜேந்திரன், சாரணி இயக்க மாணவர்கள் தயாராகின்றார்கள், பாடசாலையின் அதிபர் அதேபோல பாபுவண்ணன், இப்படியாக பல பிரமுகர்கள் இந்த நிகழ்வை கலந்து சிறப்பிப்பதற்காக வர இருந்திருக்கின்றார்கள். முன்னே நாள் ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு ஜெகன் அழகையா அவர்கள், மதிப்புக்குரிய திரு சில்வஸ்டர் அவர்கள். எங்களுடைய புனிதமிக்கேல் கல்லூரியானது 150வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது. அந்த வகையில் புனிதமிக்கேல் கல்லூரியுடைய 2012 ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மைக் வாக் என்கின்ற இந்த ஒன்றுகூடல் நிகழ்வானது இன்றைய தினம் மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுடைய புனிதமிக்கேல் கல்லூரியிலிருந்து ஆரம்பமாகி எங்களுடைய மீன்பாடும் தேநாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த அடையாளமான ஒரு நல் நிகழ்வாக இன்றைய தினம் இந்த மைக் வாக் மைக் நடைபவனியானது நடைபெற உள்ளது. அந்த வகையில் பழைய மாணவர்களும் புதிய மாணவர்களும் புனிதமிக்கேல் கல்லூரிய இங்கே கல்வி கற்ற அனைத்து மாணவர்கள் ஒன்று கூடி இன்றைய தினம் எங்களுடைய இந்த ஆளுமை விருத்திக்கான ஒரு களமமைத்த எங்களுடைய புனிதமிக்கேல் கல்லூரி இந்த கல்வி ஆலயத்திலே ஒன்று கூடி இன்றைய தினம் நாங்கள் அனைவரும் இந்த சிறப்பான நிகழ்விலே நாங்கள் எங்களுடைய நட்பை பகிர்வதுடன் எங்களுடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டும் மற்றும் எங்களுடைய பழைய எங்களுடைய மாணவர்களுடைய நட்பையும் பகரக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாக இந்த மைக் வாக் என்கின்ற நிகழ்வு திகழ்கின்றது. பாடசாலை மாணவர்கள் பாடசாலை இலட்சினை அடங்கிய பதாதையினை கொண்டு தயாராக இருக்கின்றார்கள். அதே போல இந்த வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. புனிதமிக்கேட் கல்லூரி விளையாட்டுத் துறையில் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் கிண்ணங்களாக இந்த இடத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாகனத்தில் அதனையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பல சாரண மாணவர்கள் தங்களை தாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். குழுக்களாக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மறக்க முடியாத ஒரு மனிதர் பாடசாலை காலங்களில் நான் இனிமாக பழகின்ற பாஸ்கரன் என்னவர்கள், அதே போல பேண்ட் வாத்திய இசைக்கலைஞர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கபலமா விக்கி அண்ணன், விக்கி அண்ணனை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. வைபவ ரீதியாக அனைத்து நிகழ்வுகளும் இனிதே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. கூடைப்பந்தாட்ட மைதானத்தில் அனைத்து மாணவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். தற்பொழுது இன்னும் சொற்ப நேரத்தில் இந்த நிகழ்வுகள் இனிதே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. சாரண இயக்க சிறார்கள் இப்பொழுது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பழைய மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய பழைய உறவுகளை சந்தித்து தங்களுடைய சந்தோஷங்களையும் அன்புகளையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு உன்னத தருணம் இந்த மைக் வாக். மற்றொரு பாடசாலையின் ஒரு பெரிய தூண் திரு சண்முகேஸ்வர் சின்னக்கண்ணன் அவர்கள், திரு டேமியன் அவர்கள் கபடி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக பெரும் பாடுபடுகின்றவர். சாரணிய இயக்கத்தின் சிறார்கள் இப்பொழுது வரிசைப்படுத்தப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அழகாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டுகின்றார்கள். அவர்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அவர்களோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பிரிவு பழைய மாணவர்களும் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு பேட்சஸ் தங்களுடைய அனைத்து உறவுகளையும் ஒன்று திரட்டி ஒருவரை ஒருவர் இந்த இடத்தில் மைக் வாக் பவனியில் கலந்து கொள்வதற்காக தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. பலர் இன்னும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள்.
மட்டக்களப்பு புனித மிக்கேட் கல்லூரி தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தினை திறன்பட வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அதன் தலைவர் ஜேசு சபை துறவி அருட்தந்தை சகாயநாதன் அடிகளார் அவர்களுடன் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அதே போல அதிபர் ஆசிரியர்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அனைவரையும் மறக்க முடியாத ஆசிரியர் திரு விரேன் சரவணமுத்து அவர்கள் அதே போல குமரகுருவரன் ஆசிரியர் மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் எங்களுடைய பாடுமீன் சேனலை முதல் தடவையாக பார்க்கின்ற நேர்களாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே போல லைக் பண்ணுங்க நேர்களே. எங்களுடைய வளர்ச்சிக்கு மேலும் உறுதுணையாக அமையும். மற்றமிரு பெருமதிமிக்க புனித மிக்கேட் கல்லூரி தேசிய பாடசாலையின் பழைய மாணவர்கள் இங்கே துவிச்சக்கர வண்டியில் வருகை தந்திருக்கின்றார்கள். குழுக்களாக ஒவ்வொரு பிரிவு மாணவர்களும் அழகான ஆடை அணிந்து, அதாவது டிஷர்ட் அணிந்து, தங்களுடைய பேட்சஸ் அதாவது பிரிவினை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப நேரத்தில் இந்த நிகழ்வுகள் இனிதே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. உண்மையிலே இந்த ஒளிப்பதிவு இந்த வீடியோவில் அனைத்து பிரிவு பழைய மாணவர்கள் அதே போல பாடசாலை மாணவர்களும் வருகை தருகின்றீர்கள். இறுதி வரை இந்த வீடியோ ஒளிப்பதிவினை பார்வையிடுங்கள் என்பதனை நாங்கள் தயவாக வேண்டுகின்றோம். பழைய மாணவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட வாகனங்கள் அழகாக சோடிக்கப்பட்ட நிலையில், எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நிலையில், ஒலி அமைப்புகளோடு இங்கே வருகை தந்த வண்ணம் இருக்கின்றது. உண்மையிலே பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற இருக்கின்ற ஒரு மைக் வாக் 2022 என்பதனை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும்.
இனிதே ஆரம்பிக்கின்றது மை வாக் 2022.
எங்களுடைய பாடும் மீன் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.